வணக்கம், ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி ருசியான இறால் பிரியாணியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனமே வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இறால் சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், சுலபமும் கூட இந்த பிரியாணி செய்கிறது. வாங்க, இந்த பிரியாணி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் நம்ம பார்க்கலாம். இறால் வந்து வாங்கி நீங்கள் தோலை உரித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஒரு 400 கிராம் இருக்கேன் எங்கிட்ட இறால். இதில் வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்ந்த தூள் எங்கிட்ட இருக்குது, அதனால் அது கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். உப்பு சேர்த்து நல்லா ஊற விட்டுடுங்க. மூடி போட்டு வச்சுடுங்க. கலந்துட்டு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கிடையில் அரிசி நம்ம எடுத்துக்கிறோம். அரிசியை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊற விடணும். எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற விடணும் நான் சொல்லியிருக்கிறேன். ஊற விட்டாச்சுன்னா ஈஸியாக சாதம் வெந்துடும், அதனால் ஊற விட்டுடுங்க. நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன் அரிசி. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோல புதினா, நிறைய கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அரவை இதை எடுத்துருக்குறேன். அடுப்பில் குக்கரை வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதை தான் நான் போட போகிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை. இப்போ பொரியுது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை முழுசாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், நறுக்கியும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயத்துக்கு வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 3 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கோங்க. நடுவில் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டையும் போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். இப்போ புதினாவையும் கொத்தமல்லி இலையும் போடலாம். கொஞ்சம் போட்டால் நல்ல மனமாக இருக்கும். இந்த நேரத்தில் புதினா இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காரம் உங்களுக்கு தேவையான அளவு, அது வந்து மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்ந்தது.
மிளகாய்த்தூளாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் போடுங்க, தனியாத்தூளாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் போடுங்க. பாருங்கள் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போது இதோட நல்லா வதங்கி இருக்கிறது. அந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடுங்க தயிர் சேர்த்து. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த எறா ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, எறா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கப்புக்கு அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி, அந்த அளவுக்கு நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறோம். நீங்கள் எடுத்துருக்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. ஒரு அரை எலுமிச்சைப்பழம் இதில் புழிஞ்சு விடுறேன் நான். இது கூடுதல் சுவையை தருங்க. இந்த ஒன்று அளந்து தண்ணி ஊற்றுறேன் நான். ஒரு கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி வச்சு, ஏன்னா ஊறி இருக்கு, அரிசி 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த தண்ணி கொதிச்சிச்சுன்னா போட்ட உடனே வெந்துடும். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து 1 கல் அதிகமாக இருக்கணும். அரிசி ஊறிடுச்சுங்க, தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள் கொதி வரப்போது மேலே நுரைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வடிகட்டின அரிசியை இதில் போட்டு கலந்து விட போகிறேங்க. எப்போவுமே தண்ணியில் உப்போட அளவு கொஞ்சம் கூடுதலாக தெரியணும், அப்போ தான் சாதத்தில் இறங்கும் போது கரெக்டாக இருக்கும். சாதம் போட்டுட்டேன் நான். இப்போ கொத்தமல்லி போட்டு இப்போ மூடி வைக்க போகிறேன். இப்போ நல்லா கலந்துட்டு என்ன பண்ண போகிறேன், 2 விசில் விட போகிறேங்க நான். நல்லா ஹை ஃப்ளேமில் 2 விசில் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தள்ளி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் 2 விசில் விட்டு எடுத்து வச்சாலும் வைக்கலாங்க, இல்லைனா 1 விசில் விட்டு 10 நிமிஷம் அடுப்பில் அப்படியே சிம்மில் போட்டாலும் இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வெந்திருக்கோங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இனி சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் எறா பாருங்கள் உடையாமல் அழகாக எறாவும் அப்படி இருக்குது. பாருங்கள் அழகாக எறா வந்திருக்கு பாருங்கள் வெந்து. ஸோ வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை தொட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக உடையாமல் சாதம். ரைத்தாவோட இதை நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.